السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தலைப்பிலே நேற்றைய தினம் வஹி என்று சொன்னால் திருக்குரான் மாத்திரமல்ல, திருக்குரான் அல்லாத வகையிலையும் இறை தூதர்களுக்கு அல்லாவிடமிருந்து வஹி வரும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதுபோல வஹி வந்திருக்கிறது, அந்த வஹியும் மார்க்கம்தான் என்பதனுடைய ஒரு பகுதியை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த குரான் மட்டும்தான் அல்லாஹ்டிருந்து வந்த வகி, வேற ஒன்று வரல என்ற ஒரு கருத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டிய சில செய்திகளை நாங்கள் உங்க கவனத்துக்கு வைக்கிறோம். குரான் மட்டும்தான் அல்லாஹ்டிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை சொல்வதற்கு ஒரு தூதர் வர தேவையே இல்லை. மனிதரை ஒரு தூதர் அனுப்பி அவங்க நீ தூதருங்கிறது எங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லி எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் ஒரு தூதர் வந்து தன்னை தூதர்னு நிறுவ வேண்டி இருக்கிறது. ஒரு மனிதர் வந்து நான் தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னா நம்புவானா? நம்பல. மனிதனை ஏன் தூதர் அனுப்பணும்? அல்லாஹ் தூதர் அனுப்புறாத மலக்கு அனுப்ப வேண்டியதானே அப்படின்னு அவங்க கேட்டாங்க. தூதர்கள்லாம் போய் மக்கள்கிட்ட நாங்கள் தூதர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதராக வர்றதா இருந்தா மலக்கு வரட்டும், எங்களை மாதிரி நீ சாப்பிடுற, எங்களை மாதிரி நீ குடிக்கிற, எங்களை மாதிரி எல்லா விதமான காரியங்களையும் செய்யற, உன்னை எப்படி நாங்கள் தூதர் நம்புறது? அப்ப தூதர் நம்புறதுலயே பெரிய பஞ்சாயத்தா போய் அதுக்கப்புறம் அவரை நம்பின பிறகுதான் வேதத்தை நம்ப வேண்டியிருக்கு. தூதர் நம்மாட்ட அப்புறம் வேதத்தை நம்ப முடியும்? இவர் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பலன்னு வைங்க, அவர் கொண்டு வந்தது வேதம் எப்படி நம்புறது? ஃபர்ஸ்ட் நம்ப வேண்டியது வேதத்துக்கு முன்னாடி எதை நம்பணும்? இதை கொண்டு வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்ற நம்பிக்கை வந்தா தான் அவர் சொல்லக்கூடியது வேதம்ங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அப்ப இவ்வளவு ரிஸ்கான ஒரு விஷயமா இருக்கிறது. வேதம் மட்டும்தான் வழிகாட்டும் என்று இருந்தால் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்? ஒரு மலக்கு அனுப்பி திடீர்னு அவர் கொண்டாந்து இந்த பாரு வேதம் கொடுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப மக்களுக்கு குழப்பமே இருக்காது ஏத்துக்கிறதுக்கு. ஒரு மனிதரை அனுப்பி அவரை தூதர்ந்து ஏத்துக்கொண்டு அப்புறமே வேதத்தை நம்புவதை விட அவர்கள் எதிர்பார்த்தது போலவே ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பியிருந்தானேயானால் மலக்கு வந்து அந்த மக்கள் மத்தியில இதான் வேதம் என்று சொல்லி இருந்தா அப்ப கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை வாங்கியிருப்பாங்க, தூதர் பிரச்சனை இல்லாம போயிருக்கும். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு மனிதர் வேண்டும், ஒரு மனிதர் வழியாகத்தான் இதை கொடுக்க வேண்டும். ஏன் அப்படி கொடுக்க நினைக்கிறான் சொன்னா அவர் கொண்டாந்து கொடுக்கிற வேலை மட்டும் அவருக்கு இல்ல, அதை தெளிவுபடுத்துற வேலையும் இருக்கிறது. கொடுத்துன்னு போறதா இருந்தா யார்ட்டையும் கொடுத்து விட்டு போயிடலாம், இந்த அருக்கு புஸ்தகம் வச்சுக்கிறோங்க. அதை விட ஈஸியா என்ன செய்யலாம்னு கேட்டா வேதம் மட்டும்தான் மனிதனுக்கு அல்லாட்டிருந்து வந்த வகி என்று இருக்குமையானால் ஒரு அசிரியர் சத்தத்தை கொடுத்து எல்லாம் கவனிங்க, ஒரு புஸ்தகம் மேல இருந்து உழுவ போகுது, அதன்படி நீங்க நடங்கன்னா ஈஸியா போயிடும். அல்லாஹ்ட்ட தூதன் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை. அனைவருக்கும் ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டு மேல இருந்து ஒரு புஸ்தகத்தை போட்டோன்னு வைங்களேன், அப்ப அல்லாஹ்ட்ட வந்து எல்லாரும் என்ன செய்வாங்க? எடுத்துக்கொள்வார்கள். அப்ப எந்த குழப்பமும் இல்லாம ஃபாலோ பண்ணிட்டு போயிருவாங்க. இப்படி எல்லாம் செஞ்சிருக்கலாம்ல, வேதம் மட்டும்தான்னா அதுக்கே அவ்வளவு கஷ்டமான வேலையை செய்யணும். நேரத்துக்கு போட்டு போறதை விட்டுட்டு ஒரு தூதரை அனுப்பி ஒரு அடி வாங்க விட்டு உதவாங்க விட்டு நான் தான் தூதர்னு நம்ப வைக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய பாடுபட்டு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அல்லாட்டிருந்து வேதம்னு சொல்லி இவ்வளவு கஷ்டப்பட்டா அந்த வேதத்தை கொண்டு எல்லாம் சேர்ப்பான். எல்லாம் ஒரு காரியத்தை செஞ்சு அதுல எது எளிதாக இருக்கும் அது செஞ்சுட்டு போயிருவான். அப்ப வேதத்தை கொடுக்கிறது தான் நோக்கமா இருந்தால் அதுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை என்பதாக இருக்குமே. ஆனால் அல்லாஹ் வந்து ஒரு மனிதரை தூதரா தேர்ந்தெடுக்க அவசியமே கிடையாது. அப்ப மனிதரை தூதராக்குறது எதுக்குன்னு கேட்டா அவருக்கும் ஒரு ரோல் இருக்கிறது. வாங்கி தர்ற புஸ்தகத்தை கொண்டாந்து தர்ற ரோல் இல்ல, புஸ்தகத்தை தர்ற ரோலாக இருக்கும். ஏன்னா ஒரு மலக்கு அனுப்பியிருக்கலாம் அல்ல, அவருக்கு இல்லாமையே மனிதன் இல்லாமையே அல்ல நேரடியாக அந்த புத்தகத்தை போட்டும் இருக்கலாம். அப்ப அது இல்லாம இன்னொரு ரோல் அவருக்கு இருக்கிறது. இறை தூதர் என்பவருக்கு இன்னொரு வேலை இருக்குது என்ற காரணத்துக்காகத்தான் அல்லாஹ் வந்து ஒரு தூதராக அனுப்புறான். அப்ப குரான் மட்டும் போதும் அப்படின்னு இருக்குமே ஆனால் எந்த காலத்திலும் இறை தூதர்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் சொல்ல போனா இது ஈஸியா நம்புவோம். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதர் நம்புறதை விட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆகாயத்திலிருந்து புஸ்தகம் வந்து அறிவிச்சுட்டு வந்து விழுந்தா எவ்வளவு ஈஸியா நம்புவோம்? கடவுளும் சந்தேகமா இருக்காது. அல்லாஹ்வின் தான் வருது என்பதை கவனியுங்கள். ஒரு புஸ்தகத்தை நான் இறக்க போகிறேன் ஒரே சவுண்டு,
உலகத்துல அல்ல கேட்க வைக்க முடியும். ஒவ்வொரு ஊர்ல ஒரு புஸ்தகம் விழுந்துட வேண்டியதான் அதே புஸ்தகத்தை. இது பெரிய கஷ்டமா அல்லாவுக்கு? இப்படி செய்தால் அது இறைவேதங்கள் நமக்கு டவுட் வருமா? அல்லாவுடைய வேதம் தான், அப்படி நமக்கு என்ன செய்வோம்? 100% நம்பிடுவோம். அப்ப மனிதரை நம்பி வேதத்தை நம்புவதை விட இது ஈஸியாக மக்கள் நம்புவதற்கு எளிதானதாக இருக்கிறது. அப்படி செய்யாம இவரை முத நம்பு, இவர் என்னுடைய தூதர் முத நம்பு, அதுக்கு மேல அற்புதம் வேற. அல்லாவுடைய தூதர் தான் காட்டுறதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவர் மனிதருக்கு செய்ய முடியாத சில அற்புதங்களையும் கொடுத்து ஃபர்ஸ்ட் அல்ல எதை நிறுவறான்னு கேட்டா வேதத்தை நிறுவல. நான் ஒரு ஆளை உனக்கு தூதர் அனுப்பியிருக்கிறேன், அதை நிறுவறான். அதை நம்பின பிறகு அவர் அவர் வழியாக ஒவ்வொரு செய்தியாக மொத்தமாக வேதத்தை கொடுத்திருக்கிறான். சில காலத்தில் நமக்கு சிறு சிறுதாக கொடுத்திருக்கிறான். முந்தைய சமுதாயங்களுக்கெல்லாம் ஒரே ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில் புத்தகமாகவும் கொடுத்திருக்கிறான். தௌராத்து மாதிரி எல்லாம் கொடுத்தும் இருக்கிறான். அல்லது சிறிது சிறிதாக நமக்கு கொடுத்த மாதிரியும் நபிமார்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஆக அதுக்கு முன்னாடி எல்லாம் வேதத்துக்கு முன்னாடி செய்யற வேலை என்னவென்று சொன்னால், ஒரு மனிதரை நீ ஏற்றுக்கொள்ளணும். இறை தூதர் என்பதை நீ ஃபர்ஸ்ட் நம்பணும், அப்புறம்தான் வேதம் என்பதை வந்து அல்லாஹ் ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறான். இப்ப பாருங்கல்ல, அல்லாஹ் கேட்கிறான் அந்த மக்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு பாருங்களேன். காலத்து ருசுலுகும், அந்த தூதர்மார்கள் எல்லாம் மக்கள்கிட்ட வந்து சொன்னார்கள், பாத்திரி சமாவாத்தி உள்ளார், வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிற எல்லா விஷயத்தில் அவங்களுக்கு சந்தேகம் என்று தூதர்மார்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, மக்கள்கிட்ட சொன்னாங்க. அப்ப அந்த மக்கள் என்ன ரிப்ளை கொடுத்தாங்கன்னா, காலு இன் அன்தும் இல்லா பஷரும் மிஸ்ருனா, நீ என்னையா தூதருங்கிற, எங்களை மாதிரி மனுஷன் தானே, என்ன தூதர் நீ வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற, நீ எங்களை போல மனிதராக இருக்கிறாய் என்று சொல்லிதான் இந்த மெசேஜ் மறுக்கிறாங்க. குரானை வேதத்தை போதனையை மறுப்பதற்கு என்ன காரணமா இருந்தது? குரானை அவங்க மறுத்ததுக்கு என்ன காரணமா இருந்தது? நீ அல்லாஹ்வுடைய தூதர், நீ மனுஷன் தானே, என்ன மாதிரி நீ மனுஷனா இருந்துகிட்டு சாப்பிட்ற, மலஜலம் கழிக்கிற, கவலைப்படுற, நோயப்படுற, முதுமை அடைகிற, எங்களை மாதிரி எல்லா வகையிலையும் எங்களை போலவே நீ இருந்து கொண்டிருக்கிறாய், நீ எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லித்தான் வேதத்தையும் மறுத்தாங்க, போதனையில மறுத்தாங்க. அப்ப ரசூல்மார்கள் என்ன சொன்னாங்க, இன்னகுனு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்களும் உங்களை மாதிரி மனுஷன் தான், யார் இல்லைன்னு சொன்ன மனுஷனத்தான் அல்லாஹ் தூதர் அனுமதிச்சிருக்கிறான் என்றுதான் மக்கள் பேசினாங்க. அப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, மனிதரை அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறது மக்கள் கஷ்டமாக இருக்கிறது. அந்த கஷ்டமா இருந்தால் பரவாயில்லை, இதைத்தான் நீ நம்பணும் என்று அல்லாஹ் அனுப்புறான். மனிதரை தூதராக அனுப்பாம வேதத்தை டைரக்டா கொடுத்திருந்தால், அல்லது மலக்கு அனுப்பி கொடுத்திருந்தால், அவர் ஈசை நம்பி இருப்பார்கள், இவ்வளவு சந்தேகத்தோட கஷ்டப்பட்டு நம்பியிருக்க மாட்டார்கள். அப்படி இருந்து அல்லாஹ் இதை தேர்ந்தெடுத்தான் என்று சொல்லி நான் 14வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி வந்து 23-34 வசனத்தில் சொல்கிறான், மக்கள்கிட்ட போய் நபிமார்கள் பிரச்சாரம் செய்த பொழுது, மாஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், இவர் உங்களை மாதிரி மனுஷராகத்தான் இருக்கிறார், யாக்குலு மிம்மா தாக்குலுனா மின்ஹு, நீங்கள் எதை சாப்பிடுகிறீர்களோ அதைத்தான் அவர் சாப்பிடுகிறார், ஓ யஸ்ரபு மிம்மா தஸ்ரபுனா மின்ஹு, நீங்கள் இதை அருந்துகிறீர்களோ பருகிறீர்களோ அதுதான் அவர் குடிக்கிறார். அப்ப உலகின் நாத்தாத்தும் பஷரம் மிஸ்லுக்கும், உங்களை மாதிரி ஒரு மனுஷன் பேச்சு கேட்டீங்கன்னு சொன்னா இன்னக்கும் இதில் காசிடுவோம், நஷ்டவாளி ஆயிருவீங்க. அந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள், இந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் அவங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ஆள் நம்மளை மாதிரி தானே இருக்காரு, நம்மளை மாதிரி தானே சாப்பிடுறாரு, நம்மளை மாதிரி தானே குடிக்கிறாரு, இப்படியான ஒரு மனுஷரை நம்ம ஃபாலோ பண்ணோம்னு சொன்னா நம்ம நஷ்டவாளி ஆயிருவோம், இந்த மனுஷனை ஏத்துக்கிறாதீங்க என்று அந்த மக்கள் தூதரை நம்புவதற்கு சந்தேகப்பட்டார்கள். வேதத்தை அவர்களே தான் வரப்போகுது. அப்ப தூதரை நம்புவதற்கு சந்தேகப்படுற மக்களுக்கு அந்த சந்தேகத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த வழியெல்லாம் தேர்ந்தெடுக்கிறான். தூதர் அவசியம் என்பது தேர்ந்தெடுக்கிறான். தூதருக்குரிய வேலை இருக்கு, தூதருக்குன்னு சில வேலைகள் இருக்கிறது. இல்லாட்டி இந்த தூதரை அனுப்பி ஒரு டவுட் உண்டானால் பரவாயில்லை, அதுக்கு ஃபைட் பண்ணி, அதுக்கு விளக்கம் கொடுத்து, அற்புதத்தை காட்டி, பல விஷயம் கடந்த கால வாழ்க்கையெல்லாம் எடுத்து சொல்லி, இத்தனை வருஷம் உன்னோட வாழ்ந்தனடா என்ற ஏதாவது கோரகண்டியா என்றெல்லாம் அந்த தூதருடைய நன்னடத்தைகள் எல்லாம் சொல்லி காட்டி நம்ப வைத்து விட்டு அப்புறம் வேதம் கொடுக்கிறான் என்று சொன்னால், வேதத்தை விட அந்த தூதருடைய நடவடிக்கை மஸ்ட் அவசியம் என்பதை இதிலிருந்து நம்ம விளங்குகிறோம். அதே மாதிரி வந்து மூசா நபியும் ஹாரூன் நபியும் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்யும் பொழுது அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, மீனுள்ள பஷரைன்னு மிஸ்லினா, நம்மை போல இருக்கிற ரெண்டு மனிதனுக்கா நம்ம நம்புவோம், இந்த மூசா யாரு ஹாரூன் யாரு, நம்மள மாதிரி ரெண்டு மனிதர்கள், இந்த இருவரையா நம்ம நம்பிக்கை கொள்வோம் மாட்டோம் என்று சொல்லி 23-47 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து யாசின் சூரா கூட வரும், மூணு தூதர்கள் அனுப்புவான், ஒருத்தர் அனுப்புவான், அப்புறம் மறுத்துவாங்க, மறுபடியும் ஒரு தூதர் அனுப்புவான், மூணாவது ஆள் அனுப்பின பிறகு என்ன செய்வாங்கன்னா, அந்த மக்கள்லாம் ஏத்துக்கொள்ள மறுக்கும் போது சொல்லுவாங்க, எப்ப தூதர்ங்கிற அவர் தூதர்ங்கிறாரு, அப்புறம் நீ வந்துகிட்டு என்னை தூதர் ஆக்கினாங்கிற
நீ வந்து என்னையும் தூதர் மூணு தூதர் வருவாங்கல்ல ஒரு சமுதாயத்துக்கு. முதல்ல ஒரு ஆள் அனுப்புவோம், அப்புறம் இன்னொரு ஆள் அனுப்புவான், அப்புறம் இன்னொரு ஆளை எல்லாம் அனுப்பி வைப்போம் ஒரு சமுதாயத்துக்கு மூணு தூதர்களை. அப்ப மூணு தூதர்கள் வரும்போது அவன் என்ன சொல்றான், அந்த மக்கள்னா மான்சும் இல்லா பஷரும் சொல்லுனா, நீங்கள் எங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு இல்லை, நாங்க ஏன் உங்களை நம்ப மறுக்கிறோம், எங்களை மாதிரி மனுஷனா இருக்கிறீங்க என்று சொல்லி இந்த மூன்று தூதர்கள் அந்த சமுதாயத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்படும் பொழுது மூன்று பேரையுமே அவன் மறுப்பதற்கு எதை காரணமா காட்டுறான், மனிதரா இருக்கிறத காரணமா காட்டுறான். அப்ப ஒரு மனிதர் வழியாக நேர்வழி வருவது மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள சிரமம். அப்ப இவர் வந்து தேவையே இல்லை, இப்ப எடை தரக வந்து குரான் டைரக்டா வந்துட்டு போயிடலாம், வேதம் மட்டும் வழிகாட்டுமாக இருமையானால் அதை படித்து அவங்கவுங்க புரிந்து கொள்வார்களாக, அப்படிதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருக்குமே. ஆனால் இப்படி மக்கள் நம்பாத ஒரு வழி அதுக்கு தேர்ந்திருக்கணும், இந்த வழிதான் நமக்கு கஷ்டமா இருக்கிறது, இவரை நம்பி இவரை நம்பி இவர் வேதத்தை நம்புறது. அப்ப இது 36:15 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை வந்து 26:154 சொல்றான், 26:186 சொல்றான், அதே மாதிரி 54:24-25 சொல்றான், அதே மாதிரி வந்து 64:6 இந்த வசனங்கள்ல எல்லாம் இறை தூதர்கள் தங்களுடைய போதனையை சொன்ன பொழுது வேதத்தை சொன்ன பொழுது வேதத்தை மறுப்பதற்கு முன்னாடி யாரை மறுக்கிறாங்க, தூதரை மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க, தூதர் எப்படி நாங்க நம்புறது, நீ மனுஷன் நானும் மனுஷன், அல்லாஹ் உன்னை தூதர் ஆகிட்டானா எப்படிப்பா, அது எப்படி நாங்க ஏத்துக்கிறது என்று அந்த மக்கள் மறுத்தார்கள். அப்ப இதுல என்ன நம்ம விளங்குறோம், இதுல இருந்து கேட்டா மனிதர்களை வந்து தூதர்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த மூக்குச்சு தொடுவாங்கல்ல, இப்படி தொடுறது போதா, இப்படி தொடுவானா யாராச்சும், குரான் மட்டும் டைரக்டா போதும்னா இப்படி தொட்டு போயிட வேண்டியதானே, அப்படிதான் நல்லா செய்வான், சுருக்கமா தானே செய்வான், இப்படி மூக்கத்தோட வழி இருக்கும்போது இப்படி போய் சுத்திக்கிட்டு சில பேருக்கு வய சில பேருக்கு வரும் சில பேருக்கு வராது, அப்படி யாராவது தொடுவாங்களா, இது அப்படி இருக்குது. குரான் மட்டும் போதுமாக இருக்குமே ஆனால் அல்ல அந்த வேலையை செய்யறான். இப்ப குரானத்துக்கு போட்டு போகாம அவரை அனுப்பி அவரை நம்ப வச்சு அவர் அடி உதவி வாங்க வச்சு அவர் ஊரை விட்டு ஒதுக்க வச்சு அவரை ஏத்துக்கொண்டு அடி இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் இந்த குரான் சொல்லி இது எப்படியா செய்வான்ல, ஒரே இடத்துக்கு போட்டு போயிட மாட்டானா. அப்ப இந்த குரானுக்கு முன்னாடி இறை தூதர் ஒரு ஆள் தேவை, அந்த பேசிக்ல தான் இந்த வேதமே வரும் என்று அல்லாஹ் காட்டுவது எதை காட்டுதுன்னு சொன்னா, இறை தூதர் என்பவர் வச்சுதான் வேதமே வரும், அவர் வழியாகத்தான் வரும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். ஒண்ணு அடுத்ததாக வந்து அந்த மக்கள் கேட்டாங்க, இது மனுஷரையா ஆக்கிட்டான்னு கேட்டாங்க. இன்னொரு வாதம் வைக்கிறாங்க, என்ன வாதம்னு கேட்டா, அப்ப அசல்லாஹு பஷர ரசூலா, அப்ப உமா மன அன்னாஸ் அயூமினு இஜ்ஜாஹுமுல் ஹுதா, நேர்வழி வரும்பொழுது மக்கள் நம்புவதற்கு எது தடையாக இருந்தது என்றால், அல்லாஹ் சொன்னான் தடையாக எது இருந்தது என்று சொன்னால், இல்லா அன்காலு அப்ப அசல்லாஹு பஷர ரசூலா, மனிதனைத்தான் அல்லாஹ் தூதராக அனுப்பினானா, இதுதான் தடையாக இருந்தது. வேதத்தை அனுப்பும் பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எது தடையாக இருந்தது என்றால், வார்த்தை சொல்றான், மக்கள் நம்பிக்கை கொள்வதற்கு தடையாக இருந்தது என்னவென்று சொன்னால், இது ஜாஹமுல் ஹுதா, நேர்வழி அவர்களிடத்தில் வந்த பொழுது எது தடையாக இருந்தது என்றால், இல்லா அன்காலு பாசல்லாஹு பஷர ரசூலா, ஒரு மனிதனை ரசூலாக அல்லாஹ் அனுப்பினான் என்பதுதான் தடையாக இருந்தது. மனிதனை தூதராக அனுப்பாமல் இருந்தால் நேர்வழி ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார்கள். அப்படி இருந்தும் நான் மனுஷன் அனுப்பினேன், மனிதனை அனுப்பாமல் வேற வழியில் நான் அனுப்பியிருந்தேனே ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருந்தார்கள். சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லவ்கான பில்லர்ந்து மலாய்க்கத்துன் யம்சூன முத்மயின்னீன, இந்த பூமியிலே வாழக்கூடியவர்கள் எல்லாரும் மலக்குகளாக இருந்திருப்பீர்களே ஆனால், ல நஸல்னா மினசமாய் மலக்கர் ரசூலா, அப்ப வானத்துல மலக்கர் ரசூல் அனுப்புவேன், நீ மலக்க வேணும் மலக்க வேணுங்கிற, மனுஷன் வந்தா ஏத்துக்கிற மாட்டேங்கிற, மலக்கத்தான் தூதர் அனுப்பணும்னு சொல்ற, அனுப்புறேன், எப்ப அனுப்புவேன், நீ எல்லாம் மலக்க எல்லாம் கேட்கிறான், நீங்கள் எல்லாம் பூமியில் மலக்குகளாக நடமாடி கொண்டு இருந்தீர்களே ஆனால், மலக்குக்கு மலக்கு விளக்குவாரு, மனுஷனுக்கு மனுஷன் தான் விளக்க முடியும், மலக்குடைய தன்மையை அவரை வந்து மலக்கு அனுப்பிவிட்டா அவர் சாப்பிட்டு காட்ட முடியுமா நமக்கு, அவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவாரா, நம்ம வழிகாட்டுதான் வர்றாங்க, என்னென்ன செஞ்சு காட்டுவார் அவரு. அப்ப மனிதனுக்கு மலக்கை தூதர அனுப்பினோமே ஆனால் அவரு வழிகாட்ட மாட்டாரு, அவர் வந்து புஸ்தகம் தந்துட்டு போயிருவார், அவ்வளவுதான், செஞ்சு காட்டுறதுங்கிறது முடியாது. என்ன மலக்குடைய தன்மைகள் வேற மனுஷனுடைய தன்மைகள் வேற, மனுஷன் மாதிரியே மலக்குகள் செயல்பட மாட்டார்கள். அப்ப அல்ல என்ன கேட்கிறான் கேட்டா, லவ்கான பில்லாருந்து மலாய்க்கத்துன் எம்சுன முத்துமையின், இந்த பூமியிலே வானவர்கள் நடமாடி கொண்டு இருப்பார்களே ஆனால், நாளைக்கு மினசமாயி மலக்கன் ரசூலா, இந்த வானத்திலிருந்து இவர்களுக்கு மலக்கே ரசூலாக்கியிருப்பேன், இப்ப நான் ஆக்க மாட்டேன், நீ இருக்கிற மனுஷன். அப்ப மனுஷனுக்கு மனுஷன் வரணும் என்று சொன்னால் அதுக்கு என்ன மீனிங், புஸ்தகத்தை கொண்டாந்து தர்றதா மீனிங்க, அது மலக்கு தந்துட்டு போயிருவாரு,
புஸ்தகத்தை கொண்டு தருவதுதான், குரான்ங்கிற புஸ்தகத்தை கொண்டு தந்துட்டு என் வேலை முடிஞ்சிருச்சு நீ பாத்துக்க என்று சொல்வதுதான் தூதர் வேலையாக இருந்தால் அதுக்கு எந்த வேலை? நான் மலக்கு அனுப்பியிருப்பேன். அப்ப மனுஷனுக்கு மனுஷன் அனுப்ப வேண்டும் என்ற ஒரு லட்சியத்துக்காக அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் அந்த அவங்களுடைய கோரிக்கையை நிராகரிக்கிறான் 17:95 வசனத்துல. அதே மாதிரி பாருங்க, அந்த மக்கள் கேட்டதான் சொல்லி காட்டுறான், மாலி ஹாதர் ரசூல், இவர் என்ன ரசூலு? ஏக்குழு தாம உணவு உண்கிறார், ஓ எம்சி பில் அஸ்வா, கடை வீதிகளில் நடமாடுகிறார், லவ்லா உன்சிலையிலேயும் மலக்கும், அவர் மீது ஒரு மலக்கு அருளப்படக்கூடாதா? அதான் அவரும் அவர் தூதரா இருக்கட்டும், கூட பின்னாடி மலக்கு நின்றுகிட்டு இவர் தான் தூதர் சொல்லலாம் அப்படி கேட்கறாங்க. ஆனா உன் மனுஷன் அனுப்புனா கூட கூட யார் வரட்டும், ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு போனால் பக்கத்துல மலக்கு நின்று கொண்டு இவர் தான் தூதர் எல்லாம் நியமிச்சிருக்கிறான் அப்படின்னு மலக்கு சொல்லட்டுமே, அப்படி இல்லாம நான் எப்படி ஏத்துக்கிறேன் அப்படின்னு கேட்கிறான். அல்லையா கூட மாபு நதியா இவரோட சேர்ந்து அவர் எச்சரிக்கட்டும், ஒன்னே மலக்கே வரட்டும், இல்லாட்டி இவரோட சேர்ந்துகிட்டு மலக்கு வரட்டும், மனிதனை ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு சொன்னாங்க என்று 25:7 நல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 6:8-9 சொல்லுகிறான், லவ்லா உஞ்சில் அழகி மலக்கும், இவர் மீது ஒரு மலக்கு வரலப்பட்டிருக்க கூடாது, தூதருங்கிறாரு இவர் மாத்திரம் வராம கூட ஒரு மலக்கை கூட்டிகிட்டே வரக்கூடாதா என்று கேட்கிறார்கள். உழவு அஞ்சல்னா மலக்கன் மலக்கு அனுப்புறதா இருந்தா அல்ல, புதிய ஒரு காரியம் முடிஞ்சு போயிடும், மலக்கு அனுப்புறதா உன்னை அழிக்கத்தான் அனுப்புவேன். என்ன சொல்றான், மலக்குமார்களை அனுப்புறதா இருந்தா அதாபுக்காக என்ன செய்ய ஸ்பெஷல், வழக்கமான மலக்குகள் வருவாங்க நன்மைத்தையும் பதிவு செய்யறதுலாம், ஸ்பெஷலா யாராவது அனுப்புறதா இருந்தா அழிக்கிறதுக்கு தான் அனுப்புவேன், அழிச்சிருவோம். அப்ப அவரோட ஒரு மலக்கு அனுப்புறா உடனே காலி பண்ணிவிடுவேன், அவ்வளவு கடுமையா இல்ல வார்த்தை சொல்றான், அந்த பேச்சு பேசாத இவர் தான் வருவாரு, மலக்கெல்லாம் வரமாட்டாரு, வர்றதா இருந்தா அழிக்க முடியும் முன்பு அனுப்பிக்கிறான், உன்னை எல்லாரையும் காலி பண்ணு முடிவெடுத்தா அப்ப அவரோட சேர்த்து செய்யறேன், மலக்கை அனுப்பி வைக்கிறேன், உங்களை எல்லாம் புரட்டி போட்டு போயிருவாரு அப்படிங்கிற அளவு கோபமாக என்ன செய்யறான், 6வது வசனத்தை சொல்றான். அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா, சரி உழவு ஜால் நாகும் மலக்கன், இவரை மலக்கு தான் வேணுங்கிற, உனக்கு மலக்கே தூதர் அனுப்பணும்னு வை, இது முக்கியமான வாசம், உனக்கு மலக்க தூதர் அனுப்பினால் நான் என்ன செய்வேன் தெரியுமா, மலக்க மனுஷனை மாத்த அனுப்புவேன். அல்லாஹ் சொல்றான், எப்படி சொல்றான், மலக்கை நான் தூதர ஜிப்ரீலே தூதர அனுப்பி வைக்கிறான்னு வைங்களேன், அவர் ஜிப்ரீலே வரமாட்டாரு, அவருக்கு எல்லா ஆசையும் கொடுத்து எல்லா விதமான உணர்வுகளையும் கொடுத்து உண்ண வைத்து பருக வைத்து மலஜனம் கழிக்க வைத்து உன்னைய மாதிரி எல்லாத்தையும் ஆக்கி அப்ப அனுப்புவேன், மறுபடியும் இந்த கேள்வி கேட்பேன். அல்ல அப்படி சொல்றான், உழவு ஜாலனாகும் மலக்கன், நான் தூதரை மலக்காக ஆக்கி இருந்தால் மறுபடியும் மனுஷன் ஆக்கிவிடுவேன், மலக்க அனுப்புனாலும் அவரை என்னவன் ஆக்குவேன், மனுஷன் ஆக்குவேன். இப்ப குழம்புன குழப்பத்தை அப்ப குழம்புவேன், நீ மலக்கை கேட்ட மலக்கை அனுப்பியாச்சு, மனுஷனை மாத்தி அனுப்பியாச்சு, வர என்ன கேட்ப, ஒரிஜினல் மலக்கு வரக்கூடாதா, அதே மனுஷத்தன்மையா மாத்திர மலக்கு அனுப்புறீங்கன்னு கேப்பியா இல்லையா, அது நடக்காது. அப்ப என்ன செய்யறோம், அல்ல மலக்கையே தூதராக அனுப்பினாலும் மனுஷனை மாத்தி அனுப்பான்டா என்ன அர்த்தம், புஸ்தகத்தை தர்றது மட்டும்தான் நோக்கமா, குரான்ங்கிற புஸ்தகம் தந்துட்டு போறது மலக்கு தந்தானே மனுஷன் தான், அவரே மனுஷனை மாத்தனு, மனிதரோடு மனிதராக நடமாட வைப்பது எதற்கென்றால் அதுல உள்ளத செஞ்சு காட்டுவாரு, செயல்முறை விளக்கம் வாழ்ந்து காட்டுவாரு, சும்மா சொல்லிட்டு புஸ்தகம் தந்துட்டு போக மாட்டாரு, வாழ்ந்து காட்டுவதற்காக என்ன செய்யறாரு, அவர் வந்திருக்கிறார் என்பதை சொல்வதற்கு தான் என்ன செய்யறா, மனுஷனை தான் அனுப்புவேன், மலக்க அனுப்புற முடிவு எடுத்தாலும் அவரை ஒரு மனிதனாக மாற்றி அனுப்புவேன், அல்லாஹ் நினைச்சா மாற்ற முடியுமில்ல, மனிதனா மாற்றி அனுப்புவ, மனிதன் மஸ்ட்ங்கிறாள், மனிதனுக்கு வழிகாட்ட மனிதன் அவசியம், மலக்க அனுப்ப முடிவு எடுத்தாலும் மனுஷனை மாற்றி அனுப்புற அளவுக்கு அது அவசியமான ஒன்று என்று சொல்வதாக இருந்தால் அப்ப குரான் மட்டும் போதுங்கிற இப்படி நிக்கிறது, குரான் மட்டும் போதும் இப்படியான ஒரு இப்படி வேலையா ஒரு மனசு கூட இப்படி செய்வானா, ஈஸியா செய்யற ஒரு காரியம் இருக்கும் பொழுது இப்படி 72 சுத்திக்கிட்டு குறுக்கோலி டக்குனு அதெல்லாம் ஓட பார்ப்போம், ஈஸியா செய்ய வழி இருக்கும் பொழுது எப்படி சுத்திக்கிட்டு வர்றான்ல, ஈஸிய அவசியம் இருக்கா வரும் அந்த அந்த ரூட் அவசியம், மனிதன் வழியாகத்தான் மனிதன் நேர்வழி காட்ட முடியும் என்பதற்கு எல்லாம் சொல்றோம். அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த மக்கள், இது வந்து 6:9 இருக்குது, இப்ப 23:24 சொல்றான், உலவுஷா அல்லாஹுல அஞ்சல மலாய்க்கா, நீங்க வந்து தூதர் தூதர்ங்கிறீங்க, நபிமார்கள்ட்ட வந்து சொல்றாங்க தூதர் தூதர்ங்கிறீங்க, அது நிஜமா இருந்தா உலவுஷா அல்லாஹுல அஞ்சல மலாய்க்கத்தன் அல்ல நான் மலக்கு அனுப்பியிருப்பான்லப்பா, மாசமேனா பி ஹாதா பி ஆபாயின் அல் அவ்வலின், இது மாதிரி எங்க முன்னோர்கள் சொல்லி நாங்க கேட்டது இல்ல, மனிதன் தூதரா வருவான் அப்படின்னு சொல்லி எங்க முன்னோர்கள் சொல்லி நான் கேட்டது இல்ல, நீ புதுசா சொல்றீங்க, மனிதன் தூதரா வர்றதா இருந்தால் அல்ல நிஜமாகவே அப்படி நாடி இருந்தானே ஆனால் உன்னை அனுப்ப மாட்டான்,
எங்களோட பிறந்து எங்களோட வாழ்ந்து எங்களோட பிராயத்தை கழிச்சுட்டு திடீர்னு அல்லாவுடைய தூதர்னா இப்படி அல்லா செய்வா? அல்லா டைரக்டர் வானவர் அனுப்பினா எங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். அவர் என்ன செய்வாரு பார்த்தவன சாப்பிடவே மாட்டாரா? மூணு நாளைக்கு வர வச்சு பார்ப்போம், அவரை சாப்பிடவே மாட்டாரு, மிளகு சாப்பிட மாட்டார், குடிக்கவே மாட்டாரு, நம்மள மாதிரி எந்த விதமான பலவீனம் இவர் சார்ந்து சரி இவர் அல்லாவுடைய தூதர் நம்புவானா இல்லையா? இவர் எப்படி நம்புறதுன்னு? நமக்கு பசிக்கு அவருக்கு பசிக்குது, நமக்கு தாகம் வந்து அவருக்கும் தாகம் வருது, நமக்கு நோய் வந்து அவருக்கு நோய் வருது, நமக்கு அவ்வளவு வர மாதிரி இவர் அல்லாவுடைய தூதரு. அவன் என்ன செய்யறான்? இட போட்டு பாக்குறான், எல்லா வகையும் நம்மள மாதிரி இருக்கிறார். நம்மள மாதிரி இருக்கிறவர் வந்து அல்லாவின் தூதர் நம்ம கஷ்டம். மலக்கு நம்மள மாதிரியா இருப்பாரு? நம்ம தன்மைக்கு அப்பாற்பட்டவரா இருப்பாரு? அப்படி இருக்கும் பொழுது நாங்க நம்பலாம். அப்ப நம்ப ஈஸின்னு சொல்லும் பொழுது அது உண்மைன்னு நல்லாவும் சொல்றோம். ஏன் தடையாக இருந்தது என்றால், மனிதர் தூதராக எப்படி வருவார் என்ற சந்தேகம் தான் அவர்கள் நேர்வழியை ஏற்றுக்கொள்வதற்கு ஈமான் கொள்வதற்கு தடையாக இருந்தது என்று அல்லாஹ் சொல்வதிலும் என்ன வழங்குகிறது? அந்த வேதத்தை தருவது மட்டும் டியூட்டி இல்லை, வேதத்தை கொண்டாந்து போட்டுட்டு போறது மட்டும் டியூட்டி இருக்குமே. ஆனால் அது ஜிப்ரீல் அழக ரசூலாட்ட ஓதி காட்டுற மாதிரி டைரக்டா செஞ்சிட வேண்டியதானே? அல்ல எல்லாத்திலயும் புரோக்கர் குடிக்கிறாங்கல்ல, அல்லாவுடைய ஸ்டைலே என்ன? நேர கேள்றாங்க என்ன புரோக்கர் என்கிட்ட கேக்குற, நீ இடைத்தரகர் வைக்கிறேன்னு கேக்குறான்ல, அதே மாதிரி வச்சீங்கன்னா ஜிப்ரீல் தானே வேதத்தை கொண்டு வந்தாரு, அவர் எல்லாரும் கேக்குறமே சொல்லி போயிட வேண்டியான? அவரையும் அந்த ஒரு ஆள்கிட்ட வச்சு இவர் வழியா அவனுக்கே வரணுங்கிறேன். வேதம் தானே முக்கியம், வேதம் முக்கியம் பண்ணால் மக்கள் எல்லாம் கூட்டி இருக்கிற கூட்டத்தில் வச்சுக்கிட்டு ஜிப்ரீல் என்ன செய்வார்? அலஹம்துலில்லாஹ் ஜிப்ரீல் ஓதுவாரு, ரசூலுல்லாஹ் கேக்குற மாதிரி எல்லாருக்கும் கேட்கும், அலிபுலாமி தாலிகள் கிதாபுன் ஓதுவாரு, அப்படி பேரும் கேட்கும். இப்படி செஞ்சுட்டு போயிடலாமே. அது அல்ல, இவர் வேணும். இவர் ஏன் புரோக்கர் வேலைக்காக அனுப்பல? இவர் தேவை என்பதற்கு அனுப்புறோம். அல்லாவுக்கு புரோக்கர் தேவை கிடையாது. இந்த வேதத்தை கொண்டு தருவதற்கு ஜிப்ரீலே கொண்டு தராமல் அல்லாஹ் வந்து நேரடியாக ரசூலுல்லாஹ் கொண்டாந்து கொடுத்து அவர் வழியாக வருகிறது என்றால் அது ஒரு தேவையற்ற புரோக்கர் என்பதற்கு வரவில்லை. மனிதனுக்கு வழிகாட்ட ஒரு மனிதன் அவசியம், அவர் தான் வாழ்ந்து காட்டுவாரு, அவர் தான் செஞ்சு காட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு தேவைக்காகவே, அது தேவை என்பதற்காகவே தான் அதை அல்லாஹ் செய்திருக்கிறான் என்பதை இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதே கருத்தை 41:14 நல்ல இடங்கள் எல்லாம் சொல்றான். இதே மலக்கு அனுப்பணும் மலக்கன் கேட்கறாங்க இல்ல, அவ்வளவுக்கு இப்படித்தான் பதில் சொல்றான். இது ஜாத்துகும் ருசுலும் மின்பைன் ஐதீகம் மின் கல்விகும், அவர்களுக்கு முன்னரும் பின்னரும் தூதர்கள் வரும்போதெல்லாம் வந்து அல்லாஹ் தாபுது இல்லல்லா, அல்லாவை தவிர யாரையும் வணங்காதீர்கள் என்று சொன்ன பொழுதெல்லாம் காலு அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? லவ் ஷா அரப்புனா லஞ்சல மலாய்கா, அல்லாஹ் நாடினால் மலக்கை அனுப்பியிருப்பான். உன்னையும் தூதர் அனுப்புறான், நீ பொய் சொல்ற. அல்லாஹ் தூதர் அனுப்புறத யார் அனுப்பியிருப்பான்? மலக்கை அனுப்பியிருப்பான். எதை கொண்டு நீங்கள் அனுப்பப்பட்டீர்களோ அதை குரானை வேதத்தை நாங்கள் மறுக்கிறோம். வேதத்தை மறுக்கிறதுக்கு என்ன காரணம்? அதையே நீ சொல்ற, அல்லாவை எங்கள்ட்ட சொல்லட்டு, அல்லது எங்களை எங்களை போன்ற படைப்பு இல்லாத ஒரு வேற ஒரு படைப்பு மூலமா வந்து சொல்லட்டும், நீ எங்க இடையில வந்து நீ சொல்ற. அப்ப உன்னை மறுக்கணும் சொல்லல, இன்னாபிமா உருசில் தும்பிகி காப்பிரும், எதை கொடுத்து நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ வேதம் அதை நாங்கள் மறுக்கிறோம். ஏன் மறுக்கிறோம்? எங்களை மாதிரி மனிதரா இருக்கிறீங்க, மலக்கு வழியா அது வரல, அதனால நீ தூதரே இல்ல, நீ தூதர் இல்லை என்றால் நீ கொண்டு வந்தது வேதமே இல்ல என்று அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? மறுத்தார்கள் என்று சொல்லி 41:14 சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி இதுல எல்லாம் என்ன வழங்குது என்று கேட்டால், குர்ஆன் மட்டும் போதும் என்பது அல்லாஹ்வின் நோக்கமே கிடையாது. குர்ஆனை ஒரு மனிதரிடம் கொடுத்து அந்த மனிதர் அந்த மக்களுக்கு ஓதி காட்டி விளக்கம் கொடுத்து வாழ்ந்து காட்டி அந்த வாழ்க்கையும் ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் வேதத்தை நேரடியாக தராமல் என்ன செய்யறான்ல, ஒரு வழக்கு மூலமாக மனிதர் மூலமாக தருகிறான். அதை விட இப்ப உள்ளத்தில் அல்லாஹ் உணர்வு போடுறான்ல, இந்த குர்ஆன் கூட புஸ்தகமா கூட போட வேண்டியது இல்லை, அல்ல என்ன செய்யலாம், ஒரு செகண்ட்ல ஒரு கமாண்ட் அடிச்சான அத்தனை பேர் உள்ளத்துல குர்ஆன் வந்துடும். அல்ல நினைச்சான்னு வைங்களேன், இந்த குர்ஆன் என்ன செய்யற, அத்தனை பேருக்கு ஒரு உத்தரவு போடுவோம், எல்லாருடைய உள்ளத்துல இந்த குர்ஆன் வந்து உட்காந்து, அப்படி எல்லாரும் செய்ய முடியாதா? அப்படி செஞ்சு அதன்படி நேர்வழி பெறலாம்ல? அதெல்லாம் முடியாது. அதுக்கு விளக்கமும் செய்யணும், அதுக்கு நான் என்ன செய்யறது, அதுக்கு ஒரு ஆள் வேணுமே என்பதற்கு செஞ்ச மாதிரியே இருக்கா இல்லையா, அதை பார்க்கணும். அதே மாதிரி வந்து எஸ் அலுக்கு அகலுல் கிதாப், வேதக்காரர்கள் கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த யூதர்கள் அந்த நசாராக்கள் கேட்கிறார்கள், அன்து நஸில அலைஹிம் கிதாபம் மின சமா, வானத்திலிருந்து ஒரு புஸ்தகத்தை எடுத்து போடணும் என்று கேட்கிறார்கள். நீ தூதர்கள நீ வந்து நின்றுக்க அறிவிப்பு செய்ய, நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், அங்கிருந்து புஸ்தகம் இறங்கட்டும், நாங்க ஏத்துக்கிறோம். இது ஈஸி தானே, இது ஈஸி தானே. புஸ்தகத்தை கட்டுறது மட்டும் ரசூலுடைய வேலையா இருந்தால் எல்லாம் வாங்கப்பா
இறைவன் இறைவன் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு தரப்போறான், நான் கையை கட்டிட்டு இருக்கிறேன், நீங்க ஆனந்து பாருங்க, மேலேருந்து ஒரு புத்தகம் தன்னால இறங்க, மேலேருந்து அலர்ந்து வருது, மேலேருந்து புத்தகம் வறுமை ஆனால் அது கடவுள்கிட்ட இருந்து வருது, நம்புவீங்க இல்ல அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்யறான், இவங்க சொல்ல நீ கேட்காத, இதை மட்டுமா கேட்டாங்க, அல்லாவையே கொண்டாந்து நேருக்கு நேரம் காட்டுன்னு இவங்க கேட்டாங்க. அல்லாஹ் என்ன இதுக்கு என்ன பதில் சொல்றான், ஃபக்கத் ஸாலு மூசா அக்பரம் மின் தாலிக, மூசாவிடத்தில் இதை விட பெருசா கேட்டாங்க. இப்ப குரான நேரம் இறக்குன்னு கேட்கறாங்க, அல்லவையும் இறக்குன்னு கேட்டாங்க, இந்த ஆளுக்கு இந்த கூட்டம் இருக்கிறாங்க கேட்டவங்க, மூசாவிடத்தில் இதோட பெருசா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, பக்காலும் அரிநல்லாக ஜெகரா, அல்லாவை கண்ணுக்கு முன்னாடி நிப்பாட்டி காட்டு என்று கேட்டார்கள், இப்ப வேதத்தை இறக்கி காட்டுன்னு கேட்கறாங்க. இவங்க சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுன்னு நல்லா சொல்றோம். அப்ப இது வேதம் மட்டும் போதுமா இருந்தால் இந்த சொல்ல ஏத்துக்கலாம், இந்த கோரிக்கைய வேதம் மட்டும் போதுமா இருந்தால் அந்த மக்களுடைய கோரிக்கை ஏத்து வேதம் நடங்கடா முடியாது, அது மட்டும் பத்தாது, நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கிறது, அதுக்கு நிறைய விளக்க உரைகள் தேவைப்படுகிறது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹ் இந்த மாதிரி செய்யவில்லை என்பதை 453 இந்த வசனத்தை வைத்து நம்ம அறிந்து கொள்கிறோம். இது ஒரு விஷயம். அது போக புஸ்தகத்தை கொண்டாந்து ஒரு தர்றதுதான் தூதருடைய வேலை, ரசூலோட வேலை என்ன, குரான் மட்டும் போதும்டா என்ன அர்த்தம், ரசூலுடைய வேலை அதை கொண்டாந்து தந்துட்டு போறது மட்டும்தான், அதான் அர்த்தம். குரான் மட்டும் போதும்னா அவர் 23 வருஷம் தூதரா இருந்தார, 23 வருஷம் அவர் டியூட்டி என்னப்பா, இந்த குரானை கொண்டாந்து ஓதி கொண்ட காட்டிட்டு முடிஞ்சு, அலமதுல்லா ரபிலான் முடிஞ்சு, அலிபிலாமி தாலிக்கிட்டா முடிஞ்சிருச்சு, இதுதான் அவருடைய வேலை அப்படின்னு இருக்குமே. ஆனால் இதை செய்வதற்கு பல காலங்களில் வந்து பல தூதர்கள் அனுப்புறாங்களாம் ஒரு சமுதாயத்துக்கு. அட புஸ்தகத்தை கொண்டு தர்றதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஒரு சமுதாயத்துக்கு ரெண்டு தூதரியா, மூசா நபி காலத்தில் ஹாரூனையும் சேர்த்து அனுப்புறான், மூசா கொண்டு புஸ்தகத்தை கொடுத்துட்டு போயிருப்பாரு. புஸ்தகத்தை கொடுக்கிற வேலை தானே, வேதம்ங்கிற புத்தகத்தை கொண்டு வந்து கொடுக்கிற வேலை மட்டும் இருக்குமே. ஆனால் அதுக்கே ரெட்ட நபி, அந்த 36வது யாசின சொல்ற மாதிரி 3 நபி ஒரு சமுதாயத்துக்கு இருக்கு, ஒரு நபி எல்லாம் அனுப்புறான் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதே மக்களுக்கு அவர் இருக்கும்போது இன்னொரு நபி அனுப்புறான், ஜோடியா போய் சொல்றாங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்ரத்னா பி சாலிஹின், 3வது ஆளை கொண்டு நம்ம வலியுறுத்தினோம் வலுப்படுத்தினோம், இப்ப காலு இன்னா இலைக்கு முரசலும், நாங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் 3 பேர் போய் சொல்றாங்க. ஒரு புஸ்தகத்தை கொண்டாந்து தந்துட்டு போற வேலை மட்டுமா, 3 பேர் இருக்கு. ஒரு ஒரு சமுதாயத்துக்கு தூதர்களையே 1, 2, 3 அனுப்புறாங்களாம். அப்ப 3 தூதர்கள் 2 தூதர்கள் என்றெல்லாம் சில சமுதாயத்துக்கு அனுப்புனான் என்றால் அப்ப என்ன அதுக்கு மீனிங் என்ன, வேதத்தை கொண்டு வந்து தருவது மட்டும் அவங்களுடைய வேலை இல்லை, அந்த வேதத்தில் உள்ளதை விளக்கணும், விளக்கிறதுக்கு பத்தாவது மூசா நபிக்கு. அவர் சொன்னார்ல, எனக்கு திக்குவாய் இருக்கிறது, எனக்கு தெளிவா விளக்க தெரியாது, என் சகோதரர் ஹாரூன் நல்லா விளக்குவாரு, அவர் எனக்கு துணையாக ஆக்குன்னு சொன்னாரா இல்லையா. அப்ப விளக்கி சொல்வதற்கு தான் தூதர்மார்கள் வர்றாங்களே தவிர புஸ்தகத்தை கொண்டு வந்து தருவதற்கு மட்டும் வரவில்லை, வேத புத்தகத்தை வந்து இந்தாங்க வச்சுக்கிறங்க இதுக்கு வரவே இல்லை. அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது, குரானை யார் மூலம் அல்லாஹ் தந்தானோ அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார், விளக்குவார், விளக்குவார் என்றால் அந்த விளக்கத்தை ஏத்துக்கணும். விளக்குவாருக்கு என்ன மீனிங், அவர் விளக்குவார் என்று சொன்னால் அந்த விளக்கத்தின்படிதான் நீங்க நடக்கணும் என்பதற்குத்தான் அனுப்பியிருக்கிறான் என்பதை இதுல இருந்து விளைக்கிறோம். அது போக இந்த இதை தெளிவம் அல்லாஹ் சொல்றான், 16வது அத்தியாயத்தில் 64வது வசனத்தில் சொல்றான், ஒமா அன்சல்னா அழைக்கல் கிதாப நபியே ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், குரான் மட்டும்தான போதுங்கிற, அந்த குரான் தான் சொல்லுது, குரான்ல தான் இருக்குது. என்ன இருக்கிறது, ஒமா அன்சல்னா அழைக்கல் கிதாப, இந்த வேதத்தை உமக்கு நாம் அருளவில்லை, இல்லால் இத்துபையினும், அவர்களுக்கு நீர் விளக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்கு அனுப்பவில்லை. உங்ககிட்ட இந்த புஸ்தகத்தை தந்தது எதற்கென்றால் கொண்டை கொடுக்கிறதுக்கு இல்லை, வேற எதுக்கு, அந்த மக்களுக்கு நீ பயான் பண்ணுவதற்காக, அந்த மக்களுக்கு இதை விளக்கி சொல்வதற்காக உனக்கு தந்திருக்கிறேன். அப்ப அப்ப வேதத்தை வாங்கி கொண்டு வந்து தருவதோடு அது ஒவ்வொன்றுக்கும் என்ன விளக்கம் என்றும் சொல்லணும், உன்னைய தேர்ந்தெடுத்து அதுக்கு தான். அந்த மக்கள் எல்லாம் மலக்க கேட்டானே அப்படி அனுப்பாம, புத்துன் வானத்தில் போட சொன்னானே அதையும் செய்யாம, ஓன்ட்டு கொடுத்து அனுப்புனதுக்கு என்ன காரணம், இல்லால் இது பையினும், நீ அவங்களுக்கு விளக்க வேண்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் இந்த வேதத்தை கொடுத்தான் என்றால் அந்த விளக்கம் ஏற்றுக்கு வகையா இல்லையா, விளக்குறதுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தான், அவருடைய விளக்கத்தினுடைய நிலை என்ன, உளறலா, பொய்யா, கட்டுக்கதையா,
விளக்கிறதுக்கு நல்லா கொடுத்துட்டான் என்றால் அந்த மக்களுக்கு விளக்கினாங்களா இல்லையா? விளக்கின் அடிப்படையில் அந்த மக்கள் வாழ்ந்திருப்பாங்க, அந்த மக்களை வென்றெடுத்திருப்பாங்க. அப்ப அந்த மக்களோட அந்த பாக்கியம் முடிஞ்சிருமா? அப்ப குரான் மட்டும் போதும்னா அந்த மக்களுக்கு விளக்கம் கிடைச்சது. அப்ப நமக்கு குரான் மட்டும் கையில் வச்சிருந்தா அந்த விளக்கம் எங்க? ஒருத்தர் விளக்கு இருக்குன்னு அனுப்புனா என்ன விளக்குனாரு? உண்மை விளக்குல 23 வருஷத்துல ஊமையா இருந்தாரா? ஒரு வார்த்தையும் பேசவே இல்லையா? ஒரு மார்க்க சம்பந்தமா ஒரு வசனத்துக்கு விளக்கமா தந்ததே இல்லையா? தந்தாருன்னா அதனுடைய நிலை என்ன? அதை வகியுடைய நிலையா அல்லது கற்பனையா? அவரா இட்டு கட்டி கொண்டாரா? அப்ப என்ன விளங்குது? விளக்கும் அதிகாரத்தை எல்லாம் கொடுக்கிறான் என்று சொன்னாலேயே அந்த விளக்கத்தை அவன் போடுவான் அர்த்தம். மனிதன் மூளையை கொண்டு விளக்குவதே அல்ல அங்க பேசல, மூளையை கொண்டு விளக்குறதை பேசுவாங்க. பெரிய பெரிய ஜீனியஸ் விளக்கிட்டு போயிருவாங்க. ஆதமுகல்ல அந்த அந்த அந்தஸ்த குறுக்களை இறங்கும் போது நினைச்சிட்டான் நம்மள்ட இருந்து வரும்ட்டான்ல, அந்த அந்த அடிப்படையில் குறுக்கல. நீ விளக்குவாய் என்றால் விளக்கமும் என்னிடமிருந்து வரும் அர்த்தம். நீ விளக்குறதுக்குத்தான் அனுப்பி இருக்கிறேன் என்றால் விளக்கம் விட்டு அடிச்சிட்டு போயிருவாங்களா? அவருத்தர் விட்டு அடிக்கிறதுனா விளக்கம் நல்லா ஏத்துக்கிறவானா? அப்ப அல்லாஹ் ஏத்துக்கொள்வதா இருந்தால் என்ன அர்த்தம்? முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் விளக்குவார்கள். அந்த விளக்கிற பொறுப்புக்கு தான் அவரை தேர்வு செஞ்சு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த விளக்கத்தை நீ ஏத்துக்கொண்டு இருக்கா இல்லையா? அவர் விளக்குவாரு, நீ ஏத்துக்கிறான்னு இதுக்கு எவனா அர்த்தம் செய்ய முடியுமா? அவர் விளக்கத்தான் செய்வாரு, நீ காதல பஞ்ச வச்சு அரைச்சிக்க அப்படின்றதுக்கு அர்த்தம் செய்ய முடியும். அவர் விளக்கத்தான் செய்வார் என்றால் விளக்கத்தை ஏத்துக்கொள்ளணும், கடமை. அப்ப 16:64 ஒரு வசனம் போதும். உமா அன்சல்னா அலைக்கல் கிதாப, உன் மீது இந்த வேதத்தை இறக்கவில்லை. இல்லாதது பையனழகும், நீ விளக்குவதற்காகவே தவிர இறக்கவில்லை. விளக்குவதற்கு இறக்கினு சொன்னா கூட அர்த்தம் கம்மி அல்ல. எப்படி சொல்றான்? நீ விளக்குறதுக்காகவே தவிர இது இறக்கவில்லை. அது மஸ்ட், அந்த விளக்கம் இல்லைன்னு தேவையில்லை. உன் விளக்கம் இல்லை என்றால் இந்த இஷ்டம் வழிகட்டு போயிடுவான். உன் விளக்கத்தோடு தான் இருக்க வேண்டும். நீ விளக்கணும் என்ற ஒரு காரணத்தை தவிர வேறு காரணத்துக்கு நான் இதை அனுப்பவில்லை. நல்லா சொல்லி காட்டுறோம். அப்ப இல்ல இல்லாண்டு போட்டு தவிர அல்லாவை தவிர யாரும் இல்லைங்க. அந்த மாதிரி வணக்கத்திற்குரியன் அல்லாண்டு சொன்னா அல்லாவை வணங்கிட்டு வேற யாரும் வணங்கிடுவாங்க. வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னா ஒத்தனை வணங்க முடியாது. அந்த ஸ்டைல் அல்லா சொல்றான். இல்லாலி துபையின், அதே இல்லா இல்லல்ல அவ்வளவு வருதுல்ல, இல்லாலி துபையின் அளவும் நீ விளக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் இந்த வேதத்தை உனக்கு தரவில்லை. உனக்கு தந்ததே விளக்கணுங்கிற ஒரு நோக்கம் தான், வேற நோக்கம் கிடையாது. அப்படின்னா அந்த முகமது சல்லாசனுடைய விளக்கம் அவசியத்திலும் அவசியம். குரானை ஒருவன் மட்டும் போதும் என்று சொன்னானேயானால் அவன் இந்த குரானை தான் மறுக்கிறான். குரான் நமக்கு சொல்லுது, குரான் தானே, குரான் மட்டும் போதாதுன்னு சொல்லுது, நீ விளக்கணும்னு சொல்லுது, அந்த விளக்கமும் சேர்ந்துதான் வகின்னு சொல்லுது. அந்த அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அதே சூறாவில் 16:44 நல்லா சொல்லி காட்டுறான். அஞ்சல்னா இலைக்கு திக்கிற இந்த போதனையை, இதுக்குன்னா போதனை, இந்த போதனையா குரான், இந்த போதனையை உனக்கு நம்ம அருள் இருக்கிறோம். லித்து பையினல் இன்னா சிமானுசில இலையும், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ விளக்க வேண்டும் என்பதற்காக. இதை எதுக்கு உனக்கு தந்திருக்கிறோம் என்றால் அந்த மக்களுக்கு அருளப்பட்டதை அப்படி கொண்டே கொடுத்துடாம விளக்கி நீ சொல்லு. குரானை கொண்டே கொடுக்கவும் செய், கொடுத்து விட்டு விளக்கியும் சொல்லு. இந்த விளக்கி சொல்வதற்குத்தான் உனக்கு இந்த வேதத்தை தந்திருக்கிறேன். உன்னை தேர்ந்தெடுத்து சென்ற காரணம் என்ன? அந்த விளக்குற ஆற்றலையும் திறமையும் உனக்கு தந்திருக்கிறேன், அதற்கான ஞானத்தையும் மென்புறத்திலும் தந்திருக்கிறேன். அதன் அர்த்தம் அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருளப்பட்ட வேதத்தை விளக்குவதற்குத்தான் அனுப்பியிருக்கிறேன், இந்த வேதத்தை தந்திருக்கிறேன் என்று 16:44 அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அப்ப அதுக்கு என்ன மீனிங்? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வேலை குர்ஆனை தந்துவிட்டு இருந்தாங்கடா இஷ்டத்துக்கு போங்கடா என்பதற்கு வரவே இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் விளக்கி அதுக்கு தேவையான வியாக்கியானங்களை கொடுத்து அதுக்கு தேவையானதை செஞ்சு காட்டி கூடுதல் விவரம் தேவைப்பட்டால் அதை கொடுத்து இதெல்லாம் செஞ்சுட்டு போவதற்குத்தான் இவரை தேர்ந்தெடுத்து அல்ல அனுப்பினேன் என்று சொன்னால் அது இப்ப குரான் மட்டும் ஐயாவும் அல்லாவிடம் இந்த அருளப்பட்டது என்பதில் இந்த விளக்கமும் அடங்குதா இல்லையா? வேதத்தை உனக்கு தர்றேன், நீ ஒரு விளக்கு, விளக்குறத உனக்கு கொடுத்துட்டேன், அந்த திறமையை உனக்குள்ள வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எங்கிருந்து வந்தது? அல்லாவுடைய அப்ரூவல் கிடைச்சு போயிடுதுல, அல்லாவுடைய அங்கீகாரம், அந்த விளக்கத்திற்கு அல்லாவுடைய அங்கீகாரம் கிடைக்குதா இல்லையா? நீங்கள் நாங்களும் சொல்ற விளக்கத்துக்கு அங்கீகாரம் கிடையாது, அவர் கொடுக்கிற விளக்கத்துக்கு அங்கீகாரம் இருக்கிறது, அத்தாரிட்டி இருக்கிறது. அல்லாஹ் ஏத்துக்கொள்றான், வேதத்துக்கு சொந்தக்காரன் சொல்றான் ஏத்துக்கடான்னு இவன் செய்யணா? அது மட்டும் நான் ஏத்துக்கிறேன், குரான் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா குரானோடு மோதுகிறார்கள். உங்களுடைய சிந்தனை எங்க போகுது? குரானோட மோதுகிறார்கள். குரானு தேவையில்லை,
குர்ஆன் இஷ்டத்துக்கு வளைக்குவதற்காக வேண்டி அந்த வாதத்தை பரப்பி வைக்கிறார்கள். அதே மாதிரி பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த வேதத்தை சொல்லும் பொழுது வேதத்தை மட்டும் கொடுத்தோன்னு சொல்லல. எப்படி சொல்றான், இப்ப இப்ராஹிம் நபி ஒரு துஆ செய்யறாங்க, அந்த காபாவை கட்டி முடிச்சுட்டு தங்களுடைய வழித்தோன்றல்ல ஒரு தூதர் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா இசாக்குடைய வழித்தோன்றல்கள் நிறைய நபிமார்கள் வந்துட்டாங்க, இஸ்மாயிலுடைய வழித்தோன்றல் யாருமே வரல. அப்ப இஸ்மாயில் அவங்களும் சேர்ந்து காபாவை கட்டிவிட்டு ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. என்ன பிரார்த்தனை, ரப்பனா இறைவா ஒபாசுபீகம் ரசூலன், இவர்களிலிருந்து ஒரு தூதரை அனுப்பு. இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க, மீன் எத்திர அழகும் ஆயாத்திக்க, அவர் வந்து உன்னுடைய வசனங்களை வந்து அந்த மக்களுக்கு ஓதி காட்டுவாரு, ஒய் அள்ளி முகமல் கித்தாப வேதத்தை கற்றுக் கொடுப்பாரு, அவங்களுக்கு உள்ள ஹிக்மத்த ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பாரு, ஒய் ஜக்கீகம் அவர்களை பரிசுத்தப்படுத்துவாரு, இந்த மாதிரி ஒரு தூதரை நீ அனுப்பு அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறாங்க. இது 229 இருக்குது. இந்த துவாவின் அடிப்படையில் தான் நான் நபி ஆயிருக்கேன் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இப்ராஹிம் நபியுடைய தாவத்தி பாபி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய தகப்பனார் இப்ராஹிம் செய்த பிரார்த்தனையின் ஒரு வெளிப்பாடாக இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப இப்படி வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. துவா செஞ்ச பிறகு அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்யறான், தூதரை அனுப்புறான். அனுப்ப என்ன சொல்றான் பாருங்களேன், கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன், உங்களிடம் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறோம், மின்கும் உங்களிலிருந்து மலக்கிலிருந்து அனுப்பல, உங்களிலிருந்து ஒரு தூதரை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அவர் என்ன செய்கிறார், எத்துரு அலைக்கும் ஆயாத்தினான், நம்முடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுகிறார். முகமது நபியுடைய டியூட்டி எல்லாம் சொல்றான், எத்துரு அலையும் ஆயாத்தினான், நம்முடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார். அப்ப ஓதி காட்டினா முடிஞ்சு வச்சுல, குரானை கொண்டாந்து தரதோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா அலமதுல்லா ரபில் ஆலமின் அரஹ்மான போயிட்டு வரலாம், அலைக்கும் மக்களை கூட்ட வேண்டியது குழு அல்லாஹ் அல்லாஹ் ஹுசமுதல் அம்மி எழுதி போயிட்டு வர்றேன் இப்படின்னு சொல்ல போனாத்தான் சரியா வரு. இல்ல அல்லாஹ் என்ன சொல்றான், எத்துரு அலைக்கும் ஆயாத்தினான், நம்முடைய வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டுறாரு, அதோட வேலை முடிஞ்சிருச்சு இவங்க கருத்துப்படி. அதோட ஒரு நிக்கல, ஒய் அப்புறம் ஒய் சக்கிக்கும் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார், அது கூட ஏதாவது வியாக்கியானம் கொடுத்துட்டு போயிருவாங்க. ஒய் அள்ளி முக்குமுல் கித்தாப், வேதத்தை உங்களுக்கு கற்றுத்தருகிறாரு, வேதத்தை ஓதியும் காட்டுறாரு, வேதத்தை கற்றும் தர்றாரு. ரசூலுடைய வேலை என்ன, வசனங்களை ஓதி காட்டுவார் என்றால் சும்மா ஓதுறது, கற்றுத் தருவார்னா என்ன, இந்த அலிப் பேண்டு வாசிக்க கற்றுக் கொடுக்கிறதா, அவருக்கு வாசிக்க தெரியாது. ரசூல்லா வந்து அலிப் பே அவர் எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. யார் ரசூல் கற்றுக் கொடுத்தார்னா எல்லாத்தையும் குடிச்சிட்டு இது ஆ இது பா அப்படின்னு அதை கற்றுக் கொடுத்தான்னு சொல்ல முடியுமா, அதை கற்றுக் கொடுத்தா வேதத்தை கற்றுக் கொடுக்கறது ஆகாது, அது முனிய கற்றுக் கொடுக்கறது, இது ஆ இது ஈ இது ஊண்டு கற்றுக் கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம், வேதம் கற்றுக் கொடுக்கறதா, அது ஒரு பாஷையை கற்றுக் கொடுக்கறது, அதை வச்சு குரான ஓதிக்கிறோம், எந்த குப்பையும் கூட உதவாத வச்சு அந்த 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 படிப்பை வைத்துக் கொண்டு என்ன செய்யலாம், குரானையும் படிக்கலாம், அந்த அரபியில் இருக்கிற எந்த குப்பையும் கூட படிக்கலாம், மதுரவுக்கு தவிர படிக்கலாமே. அப்ப முகமது நபி வந்து இதே இதை செய்ய வந்தாரா, அவரு தெரியாண்டாம், அவருக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது. அப்ப எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாத ஒரு ஆள் என்னத்தை போட்டு கத்து கொடுப்பாரு, வசனத்தை ஓதி காட்டுறாரு, ஓதி காட்டுறது கூட காதுல வாங்கி ஓதி காட்டுறலாம், ஓதி காட்டுறது ஜிப்ரீல் காதுல போடுறாரு கல்புல போடுறாரு, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க ஓகே. அப்புறம் ஓதி காட்டுறதுக்கு அடுத்து ரெண்டாவது வேலை என்ன செய்யறாரு கேட்டா, ஒய் அள்ளி முக்குமுல் ஒய் அள்ளி முக்குமுல் கித்தாப், உங்களுக்கு வேதத்தை கற்றும் தருகிறார். என்ன கற்றுத் தர்றாரு அர்த்தம், அப்ப இந்த அலிபை கற்றுத்தரது இல்லைன்னு விளங்கி போச்சு, அவருக்கு தெரியாது பாஷையை கற்றுத் தருவது இல்லை, ஓதி காட்டியாச்சு வேற என்ன கற்றுத் தருறது விளக்குறது. இந்த முகமது உங்களுக்கு என்ன செய்கிறார் என்றால், வசனங்களை ஓதியும் காட்டுறாரு, வேதத்தை விளக்கவும் செய்கிறார். இது எதுக்கு வேஸ்டான வார்த்தை, ஓதி காட்டுற நல்லா முடிச்சுட்டு போயிட வேண்டியதுதானே, அதோடு நல்லா முடிக்கல, கித்தாபையும் உள்ள ஹிக்மா ஞானத்தையும் உங்களுக்கு கற்றுத்தருகிறார், வேதத்தையும் கற்றுத்தருகிறாரு, உள்ள ஹிக்மா ஞானத்தையும் கற்றுத்தருகிறாரு. அப்ப முகமது நபி கற்றுத்தந்தது ஞானம், முகமது நபி கற்றுத்தந்தது வேதத்தின் விளக்கம், அது எப்படி ஏத்துக்கிற மாட்டேங்க, அது வகி தானே, இஸ்லாத்தின் ஆதாரம் வகின்னா இது இது வகி இல்லாம வேற என்ன, அவர் தான் வேதத்தை கற்றுத்தருவார் என்று அல்ல, அதுக்கு தானே தேர்ந்தெடுத்து அனுப்புறான், ஒருவரை அல்லாஹ் அனுப்பி உதாரணமா நம்ம ஒரு தூதர் அனுப்புறோம், இவருக்கு சொல்ல வேண்டியலாம் சொல்லி அமெரிக்காவுக்கு இவர் தூதர் அனுப்பிடுறோம், இந்திய பிரதமர் அனுப்பி வைக்கிறார், அந்த மக்களுக்கு என்ன சொல்றோம், உங்களுக்கு சொல்ல வேண்டிய செயல் அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு செய்தியை கொடுத்து அனுப்பிடுறோம், அந்த மக்களுக்கு என்ன சொல்றோம், அமெரிக்கா வந்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு என்ன செய்தியை சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் வந்து சொல்லுவார் அப்படின்னு அர்த்தம், இஸ்து சொல்லுவார் அர்த்தமா,
நான் சொன்னா தான் சொல்லுவாரு. நான் தான் அந்த நாட்டுக்கு பிரதமர் வச்சுக்கிறேன், நான் அனுப்பிடுறேன் இன்னொரு நாட்டுக்கு. அவர் அந்த நாட்டு சொல்லும் என்ன செய்யறேன், எல்லா செய்தியும் உங்களுக்கு நேரம் வந்து அவர் சொல்லுவாரு அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் இஷ்டத்து கையில மட்டும் போட்டு சொல்லுவாரா, அந்த அர்த்தம் கிடையாது. நான் சொல்லியிருப்பேன் எல்லாத்தையும், இது எப்படி சொல்லுங்க, இந்த கேள்வி கேட்டா எப்படி சொல்லுங்க, இது எப்படி விளக்குங்க, எல்லாத்தையும் போய் சொல்லிடுவார். அப்ப அந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்றான், ஒரு ஆள் அனுப்புறேன் சொல்ல வேண்டிய கரெக்டா அவங்க சொல்லிடுவாரு அப்படின்னா இதாவது ஏமாத்திடலாம். நான் ஒரு ஆள் அனுப்ப அவன் இஷ்டத்துக்கு ஒன்னு ஒண்ணு சொல்லி அப்படி நான் தேர்ந்தெடுத்துறேன், மனுஷன் தானே. நான் ஒரு ஆளை தூதரா தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னா என்னுடைய நோக்கத்தை எல்லாம் கரெக்டா போய் அவன் சொல்லுவான்னு சொல்ல முடியாது. அவன் ஒரு கூறு கட்டவன் உன்னோட கொண்டு சொல்லிட்டு போயிருவான், ஒரு எதிரியா இருந்தான்னு சொன்னா ஏற்கு மாறா போய் சொல்லி கூட கெடுத்து விட்டு போயிருவான். அல்லாஹ் செலக்ஷன் அப்படியே பண்ணுவான், தேர்வு செய்வான். அல்லாஹ் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து இவர் தான் தகுதியான ஆள் தேர்ந்தெடுத்தால் அவர் எதை சொல்வாரு, அவன் எதை நினைக்கிறான் அதான் சொல்வார், எதை சொல்ல வேண்டும் என்பதற்கு தேர்ந்தெடுத்தான் அதைத்தான் சொல்வார். அவர் கையில மடியில போட்டு சொல்ல மாட்டார், இட்டு கட்டி சொல்ல மாட்டார். அப்ப அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, அள்ளி முக்குமல் கிதாபம் உழைக்குமா, ஆயாத்தினா நம்முடைய ஆயத்துகளை ஓதி காட்டுவார். ஆயத்தனை வசனங்கள், நம்முடைய ஆயத்துகளை ஓதி காட்டுவார். ஓதி காட்டுறது முடிஞ்சு போச்சது. அப்புறம் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒய் அள்ளி முக்குமல் கிதாப், கிதாபை கிதாப்னா அந்த புஸ்தகத்தை குரானை உங்களுக்கு கற்றும் தருவாரு. அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானை கொண்டு ஓதியும் காட்டினார்கள், ஒன்னு ஒன்னுக்கு என்ன அர்த்தம் என்று கற்றும் கொடுத்தார்கள் என்றால் அது வஹியா இல்லையா, அதுக்கு தானே அனுப்பியிருக்கேங்கிறான். அல்லாஹ்வுல அந்த டியூட்டியை கொடுத்து அனுப்பியிருக்கேங்கிறான். அவன் சொல்லாதே போய் கற்றுக் கொடுத்துறாரு இவரு, அவன் சொன்னா தானே கற்றுக் கொடுக்க முடியும். அப்ப அவர் கற்றுக் கொடுத்தது எல்லாம் அவன் கற்றுக் கொடுத்தது. அந்த வகையில தான் இந்த வகை மூணு வகை இருக்குன்னு சொன்னோம்ல, அதை வலுப்படுத்தும் விதமா, நேரத்தை மூணு வகை இருக்குன்னு நல்லாவே சொல்லிட்டான் குரான்ல, அதை வலுப்படுத்தும் விதமாக இந்த வசனங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அப்ப இப்ராஹிம் நபி அப்படித்தான் கேட்கிறார், இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்கு ரொம்ப ஹலீல் உள்ளாதான நண்பர் தானே, அவர் கேட்ட துவாவில என்ன கேட்டாரு, இவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பு. இதே வாசகத்தை கேட்கிறாரு, எப்படி கேட்கிறாரு, ஒரு தூதரை அனுப்பு, எத்துரு அலையும் ஆயாத்திக்க, உன்னுடைய வசனங்களை ஒரு ஓதியும் காட்டுவாரு, போய் அள்ளி முகமல் கிதாப, கிதாப கற்றும் கொடுப்பாரு, அப்படி ஒரு தூதர் அனுப்புன்னு கேட்கிறாரு. அப்படி ஒரு தூதர் அனுப்பிட்டு எல்லாம் சொல்லி காட்டும். அப்ப இப்ராஹிம் நபி கேட்டது என்னதான் கேட்டாங்க, சும்மா புஸ்தகத்தை கொடுத்துட்டு வர தூதர் அனுப்பி விட்டுறாத, வசனத்தை ஓதி காட்டுற தூதர் அனுப்பிடாத, வசனத்தை ஓதுவதோடு அதுக்கு விளக்கமும் கொடுப்பாரு, அப்படி ஒருவரை நீ அனுப்பு என்றுதான் தூதராக்கு என்றுதான் கேட்டார்கள். என்னுடைய சந்ததிகள் ஆக்கு என்று கேட்டார்கள், அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதே மாதிரி அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லி காட்டுறான். இது வந்து 251 நீங்க பார்க்கலாம். இதே கருத்தை எல்லாம் சொல்றான் 364 இது ஒரு பெரிய பாக்கியம். எப்படி சொல்றான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், முஃமின்களுக்கு அல்லாஹ் பெரிய உபகாரம் செய்து விட்டான், நமக்கு செஞ்ச உபகாரத்தில் பெரிய உபகாரம் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன உபகாரம், இது பாத பீகும் ரசூலம் அன்பு செய்யும், அவர்களில் இருந்து அவர்களுக்கு ஒரு தூதரை அனுப்பினான். தூதர் அனுப்பினதான் உபகாரம், நல்லா கவனிங்க, புஸ்தகம் அப்புறம் தான் வருது குரான்லாம். தூதரை நான் அனுப்பினேன், அது பெரிய உபகாரம். அந்த தூதர் என்ன செய்கிறாரு, எத்ரு அலைஹிம் ஆயாத்திஹி, அவனுடைய ஆயாத்துகளை அவங்களுக்கு ஓதி காட்டுகிறார், அல்லாஹ்வுடைய வசனங்களை அந்த மக்களுக்கு ஓதி காண்பிக்கிறார். ஒய்யு ஜக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். போய் அள்ளி முகமல் கிதாப், கிதாபை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். கிதாப்னா குரான், வேதம், வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒல் ஹிக்மா, ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒயின் காணும் மின் கபுல் நபி லலாலி முபீன், இதுக்கு முன்னாடி அவர்கள் பகிரங்க வழிகேட்டில் இருந்தார்கள். அப்ப நீங்க எல்லாம் வழிகேட்டில் இருந்தீங்க, நான் ஒரு ஆள் அனுப்புறேன், அவர் உங்களை தூய்மைப்படுத்த, எப்படி தூய்மைப்படுத்துறாரு, குரான ஓதியும் காட்டுறாரு, விளக்கவும் செய்யறாரு, ஞானத்தையும் கற்றுத்தர்றாரு, இவ்வழிகேட்டில் இருந்தவங்களை நேர்வழிக்கு திருப்பிடுறாரு. அப்ப வழிகேட்டில் இருப்போம் நேர்வழிக்கு வரணுமாக இருந்தால் இதெல்லாம் வேணும். எது வேணும், குரானை ஓதி காட்டினாரே அந்த ஓதி காட்டின குரானும் வேணும், குரானுக்கு விளக்குனாரே அந்த விளக்கமும் வேணும். இந்த ரெண்டும் சேர்ந்தாக்கு நம்மளை நேர்வழி கொண்டு வரும். வெறும் குரான் மட்டும் நேர்வழி கொண்டு வரும் அதெல்லாம் சொல்லவே இல்லை. குரான் சுருக்கமாகத்தான் செய்தியை சொல்கிறது, அது விளக்கு அப்படி சொன்னா பெரிய புஸ்தகமா போயிடும். ரசூலுல்லாஹ் 23 பேசினாங்கல்ல, அதையெல்லாம் குரான் மாதிரி குரான்ல சேர்த்து விட்டாங்க, இவ்வளவு பெருசா இருக்கும். அப்படி வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், அடிப்படையான விஷயங்களை குரானில் சொல்லிவிட்டு அதனுடைய விளக்கங்களை அல்லாஹ்வுடைய தூதர் வழியாக செய்து காட்டுறான் என்று பார்க்கிறோம். இதையும் இதுவும் விளங்குறது. அதே மாதிரி இது வந்து 364 இருக்கா, இது பெரிய பாக்கியம். 62 இரண்டாவது வசனத்தில், ஹுவல்லதி பாசபில் உம்மியின ரசூலன், உம்மி சமுதாயத்துக்கு ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அவர் என்ன செய்கிறாரு, எத்துரு அழகும் ஆயாத்தி, திருப்பி திருப்பி பல இடங்களை சொன்ன பாருங்க, சொல்லும் போதெல்லாம் சேர்த்தே சொல்றான், வசனங்களை ஓதி காட்டுறாரு, தூய்மைப்படுத்துகிறார். ஒய் அள்ளி முகமல் கிதாபு உழைக்குமா,
கிதாபையும் ஹிக்மத்தையும் வேதத்தையும் ஞானத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். அப்படியான ஒரு தூதரை அல்லாஹ் உம்மி சமுதாயத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அவனும் உம்மி, சமுதாயம் உம்மி, எழுத படிக்க தெரியாத சமுதாயம், அதுக்கு அல்ல அந்த தூதரை அனுப்பி அந்த மக்களுக்கு விளக்குற அளவுக்கு, யாருக்கு, பண்டிதர்களுக்கு விளக்குறதுக்கு இல்ல, எழுத படிக்க தெரியாத மக்கள் கூட விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு இந்த குரானை ஓதி காட்டி அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவராக தூதரை நான் அனுப்பியிருக்கிறேன். இது 62:2 இருக்கு. நம்ம இதை எதை காட்டுது? குரான் மட்டும் போதும்னு காட்டுதா, அவருடைய விளக்கம் வேணும்னு காட்டுதா? குரானை யார் கொண்டு வந்து சொன்னாரோ அவருடைய விளக்கம் வேண்டும் என்றுதான் இது காட்டுகிறது. இது வந்து விளங்காம என்ன செய்யறாங்க, குரான் மட்டும் போதும், இதெல்லாம் மறுக்கிறான்னு அர்த்தம். குரான் மட்டும் போதும்னு சொல்லக்கூடியவர்கள் எதை மறுக்கிறார்கள்? இப்ப சொன்ன வசனங்கள் எல்லாம் இதெல்லாம் குரான் தான், குரானை தான் மறுக்கிறாங்க. குரானே சொல்லாத உண்மையா நீ இப்படி சொல்ற? குரான் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லைன்னு குரானே சொல்லலையே. குரானை இவரும் சேர்த்து விளக்குவாருன்னு சொல்லுது. குரானை கொண்டு வந்து தர்றாரு, அவருடைய விளக்கமும் மஸ்ட் அவசியம்னு சொல்லி குரான் சொல்லும் போது நீ எப்படி அது இல்லைன்னு மறுத்தா குரானை தான் மறுக்கணும் என்றதை பாக்குறோம். அடுத்ததாக பாருங்க, இன்னொரு முக்கியமான பேச லாஜிக்காக எல்லாம் சிலது விளக்கணும். ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தூதர் அனுப்புவோம். இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே, ஒரு இந்தியில உங்களுக்கு ஒரு தபால் வருது, இந்தியில உங்களுக்கு தபால் வருது, உங்களுக்கு இந்தி தெரியும். இந்தி தெரிஞ்ச உங்க நண்பர் ஒருத்தர் என்ன செய்யறாரு, இந்தியில ஒரு தபால் அனுப்புறாரு. அந்த தபாலை கொண்டு வந்து ஒருத்தர் தர்றாரு உங்கள்கிட்ட, அவருக்கு இந்தி தெரியணுமா? இந்தி தெரிஞ்சா உங்களுக்கு விளங்குமா? எனக்கு இந்தி தெரியாதுங்க, உங்களுக்கு இந்தி தெரியும், இவருக்கு இந்தி தெரியும். இவர் இந்தி தெரிஞ்ச ஒருத்தர் இந்தி கடிதத்தை எங்க தந்து இவர்கிட்ட கொடுங்கிற ஒன்னு தர்றேன், நீ உனக்கு இந்தி தெரியுமான்னு கேட்பீங்க. எனக்கு தெரிஞ்ச உனக்கு என்ன, அதுல இந்தியில இருக்கு, அதை எழுதுனவர் இந்தியில இருக்காரு, நீ படிச்சுக்க, இந்தியில உனக்கு தெரியும், நான் எனக்கு ஏன் தெரியணும், எனக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ ஒரு செய்தியை கொண்டு போய் ஒருத்தர் கொடுக்கிறாருன்னு சொன்னா, ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் மாஸ்டர், போஸ்ட் மாஸ்டரா போஸ்ட்மேன், அது இல்லாதனால வியாபக பேர் விட வரமாட்டேங்குது. போஸ்ட்மேன் வர்றாருன்னா எத்தனை பாஷைகள் கடிதத்தை கொண்டு வர்றாரு, அவருக்கெல்லாம் தெரியுமா என்ன உள்ள உள்ள என்னன்னு தெரியுமா? பேப்பர் கொண்டு தந்துட்டு போயிட்டே இருப்பார் பாட்டு. அப்படியாக நினைக்கிறாங்க தூதர்களை. தூதர்கள் வேலை என்னது, இந்தாங்க இந்தாங்க கொடுத்துட்டு போறதுன்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, இந்த மாதிரியான மூடர்களுக்காக வேண்டிய ஒரு அற்புதமான வசனத்தை எல்லாம் சொல்றான். ஒமா அரசல் நாம் என் ரசூலி, எந்த ஒரு ரசூலை நம்ம அனுப்பினாலும், உனக்கு உள்ள முகமது நபிக்கு மட்டும் இல்லை, இது எந்த காலத்தில் எந்த தூதரை அனுப்பினாலும், இல்லா பில்லிசானி கௌமிகி, அந்த மக்கள் மொழி பேசும் அந்த மக்களுடைய பாஷை என்னவோ அந்த பாஷையுடையவராக தான் நினைச்சிருக்கிறேன். ஒருத்தரை வந்து தூதரை அனுப்புறதா இருந்தா அரபு மொழி பேசுறவருக்கு தூதர் அரபியராக இருப்பார், தமிழ் மக்களுக்கு தூதரான அனுப்பினா அவர் தமிழ் தான் பேசுவார், தாய்மொழி தமிழாக இருக்கும். அதே மாதிரி அரமாய்க்கு மொழியில ஒருத்தர் அனுப்பினால் அவருக்கு அரமாய்க்கு தெரியும். இதுக்கு தேவை தந்துட்டு போறது, அவருக்கு தெரியும், போஸ்ட்மேன் தெரிஞ்சிருக்கணுமா? போஸ்ட்மேன் வந்து உள்ள உள்ள எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் அந்த செய்தியில் அவர் விளங்கி இருக்கணுமா? ஏன் அவர் விளக்கி சொல்ல அவசியம் கிடையாது, தந்துட்டு போற வேலை தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மற்ற தூதர்களோ செய்திகளை கொண்டு தந்துட்டு போற வேலை மட்டுமாக இருக்குமே, ஆனால் அவருக்கு இந்த பாஷையும் தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சுக்க தேவையில்லை. சரி, அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க, காரணத்தை அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான், ஒமா அரசல்னா மிர் ரசூலின் இல்லா பில்சானி கௌமிஹி, எந்த ரசூலை நாம் அனுப்பினாலும் அந்த சமுதாய மொழி பேசக்கூடியவரை அனுப்பியிருக்கிறோம். அந்த சமுதாயம் என்ன பாஷை பேசுகிறதோ அந்த பாஷை பேசக்கூடியவரை தான் அந்த சமுதாயத்திற்கு தூதர் அனுப்பியிருக்கிறோம். எதற்கு என்றால், அவர்களுக்கு அவர் தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி. கொடுத்துட்டு போறதா இருந்தா பாஷை முக்கியம் கிடையாது, இவர் அரபியராக இருக்கணும் தேர்ந்தெடுக்கிறான், அது அரபி, நீ அரபி, அவர் அரபியாயே இருக்க வேண்டும், அதை உனக்கு விளக்குவதற்காக, அதுவே விளக்கி விடுமா இருந்தால் இவன் இடையில, நீ அரபியா இருக்கிற, குர்ஆன் அரபியாக இருக்கிறது, அது தன்னைத்தானே விளக்கிக் கொள்ளும், அதுவே போதுமானது என்று இருந்தால் இவர் இதுக்கு அரபியராக இருக்கணும், வேற நாட்டில் உள்ள ஒருத்தர் கொண்டு தூதர் அனுப்பியிருக்கலாமே. அப்ப அந்த மாதிரி அனுப்பாமல் நான் ஏன் செய்தேன் என்றால், லியுபைனலஹும், அவர்களுக்கு இவர் விளக்கணும், விளக்குற வேலை இருக்கு தூதருக்கு, புஸ்தகத்தை கொண்டே கொடுக்கிற வேலை மட்டும் கிடையாது, அது என்ன சொல்லுதுன்னு எங்க டவுட்